வணக்கம். எல்லா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைகளெல்லாம் நானும் ரவி அப்பாவும் எப்படி சந்திக்கிறோம், அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா? அதனால் கண்டிப்பாக அழகு சீரியலில் யூடியூப்பில் பார்க்கணுங்க. அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹலோ, என்ன இது? என்ன என்ன பழக்கம்ன்ற? இப்பதான் பூஜை முடிஞ்சிருக்கு, வீட்டுல கொலு வச்சிருக்கோம், இன்னும் தசமி கூட முடியல. யாராவது இப்படி நான் வச்சு வீட்லயே சாப்பிடுவாங்களா? அப்படி என்ன அவசர அவசரமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? என்னங்க இது அநியாயமா இருக்கு? எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்லங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களான்னு கேக்குறேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சரி, எனக்கு தான் தெரியல, யாராவது இப்படி சாப்பிடும் போது தடுப்பாங்களா? அதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. நல்ல வேளை நான் பாத்துட்டேன், இல்லனா பண்ண பூஜை அர்த்தம் இல்லாம போயிருக்கும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியே போய் சாப்பிடுங்க, இல்ல வீட்டுல போய் சாப்பிடுங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை? நான் இங்க வச்சு சிக்கன் சாப்பிட கூடாதான் திட்டுறாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறாங்க. இனிமே என்ன கூப்பிடாத, இங்க இருக்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாத, நான் வரேன். ஏய் ஸ்வாதி, நில்லுடி. ஏய் ஸ்வாதி, வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா சண்டை போடுறதுக்காக காரணம் தேடாத. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கும் தெரியும். கொலு வச்சிருக்கிற வீட்டுல இப்படியே நடந்துப்பாங்க? எங்க அம்மாவும் தான் வந்தாங்க இருந்தாங்க, நேற்று கிளம்பி போனாங்க. இருந்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலையா? நானும் இந்த சுவாத்திய வரும்போதெல்லாம் பாக்குறேன், ஏதாவது ஒரு ஏடா கூட பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? மகேஷ் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறா, திருநாவ தொட்டு தொட்டு பேசுறா, இதெல்லாம் ஓவரா இல்லையா? என்ன அதிகாரம் தூள் பறக்குது? அழகம்மன் நினைப்பா? சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டுல அடுத்த அழகம்மன் நான் தான். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, அம்மா இன்னைக்கு பேசும்போது அடுத்த குழு நம்ம சொந்த வீட்டுல தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் எப்படின்னு? நல்ல விஷயம்தானே, முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும். இல்ல, போற வழியில எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9,000-10,000 போட்டிருக்காங்க. 4 பெட்ரூம் ஃபிளாட்னாலும் அது கோடிக்கு மேல போயிடுமே. சென்னையில சும்மா கிடைக்காதல்ல, அது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அம்மா சொன்னாங்கன்னா நிச்சயமா கரெக்டா தான் இருக்கும். நம்ம முயற்சி பண்ணுவோம், அம்மா பேர்லயே அந்த வீட்டை வாங்குவோம். நான் இருக்கிற வரைக்கும் அம்மா, அம்மா.
கதவு வேற சாத்தி இருக்கு. ஒருவேளை இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களா? தெரியாதா? டிரைவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்தா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுவாரு. நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளு, எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு. இல்லனா நான் பண்ணவா? வேணாம் வேணாம், அவங்களே போய் சேர்ந்துட்டு மாமாவை பார்த்துட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் ரவி, ஆனா என்னன்னு தெரியல. ரெண்டு நாளாவே அம்மா ஒரு மாதிரியா தான் இருக்காங்க. அவங்க சரியாவே சாப்பிடல, சாப்பாட வச்சு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, திடீர் திடீர்னு கண் கலங்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத, காஃபி எடுத்துட்டு வா. கும்பகோணம் போயிருக்காங்கன்னு நாம சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா என்ன பண்றது? யாருக்கு என்ன பதில் சொல்றது? உண்மையை நாம எப்படி சொல்ல போறோம்? சொன்ன இவங்க எல்லாம் தாங்குவாங்களா? என்ன பண்றதுன்னே புரியலையே, எப்படி சமாளிக்க போறோம்? வாங்க சார், வீட்டை பார்த்துக்குங்க. ரவி, சார் வாங்க. ரவி இல்லமா? ஆ இருக்காரு, நீங்க உள்ள வாங்க. ஆ வாங்க ரவி, ஹவுஸ் ஓனர் சார் வந்திருக்காரு. இதோ வர, உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே சார, இதுதான் சார் ஹால். அப்புறம் அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, மேல மூணு ரூம்ஸ் இருக்கு. எல்லாம் வாஸ்து படி பார்த்து பார்த்து கட்டின வீடு சார் இது. இங்கே இருந்திருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் சார். நல்ல ஸ்பேஷியஸான இடம் சார், வாட்டர் ப்ராப்ளம்ங்கிறது கிடையவே கிடையாது. நல்ல அருமையான லொகேஷன் சார், ஈஸி ஆக்சஸ், ஸ்டேஷன் மார்க்கெட் எல்லாம் பக்கம்தான் சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இல்லப்பா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எல்லார் வாழ்க்கையிலையும் கெட்ட நேரம் வரும் இல்லையா, அது இப்போ எனக்கு வந்திருக்கு. என் பையனுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, அமெரிக்கன் பொண்ணை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் கேஸ் வேற போய்கிட்டு இருக்கு, பேங்க்ரப்சி வேற, 30-40 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அதான் வீட்டை வித்துடலான்னு இருக்கேன். இவர் என்னோட ஃப்ரெண்டு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்காரு. வீடு பிடிச்சிருந்ததுன்னா உடனே அட்வான்ஸ் கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்க வீட்டை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா. இல்லப்பா, உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன்,
என்னோட சூழ்நிலைய சொல்லிட்டேன். அவர் உங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காரு. இதே ஏரியால பார்க்கலாம், ஆனா வாடகை கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க. நான் வாங்கறத விட 2 மடங்கு நிச்சயம் அதிகம் சொல்லுவாங்க. அட்வான்ஸ் வேற 10 மாசம் கேட்பாங்க. என்ன பண்ணலாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம போய் பார்க்கலாம். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புதுசா வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏதோ அவசரம் தானே வீட்டை விக்கிறாரு. பேசாம வீட்டை நாமளே வாங்கிட்டா என்ன? நாம எப்படி வாங்க முடியும்? வாங்கணும்னு நினைச்சா வாங்கிடலாம். அதான் எப்படிங்கிற? முதல்ல நமக்கு அவர் வீடு தருவாரன்னு கேளு, அப்புறமா உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணுவோம். வாங்கிக்கிறோம். என்னது, வீட்டை வாங்கிடலாமா? என்ன இருக்கோ அதை ஒரு விஷயம், தண்ணிய குடிச்சு பாருங்க. கிணத்து தண்ணி தான், ஆனா இளநீ குடிச்ச மாதிரி இருக்கும். ஓ அப்படியா? வாஸ்து பிரகாரம் வியூ ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆமா, சுகர் இருக்கு சார், போட்டுக்கலாம். ஓகே மா, தேங்க்ஸ் மா. போய் பேசு. இந்த விஷயத்தை தனியா தான் பேச முடியும். இப்ப எப்படி பேசுறது? லேட் ஆனா வீடு போயிடும். நமக்கு இந்த வீடு வேணும்ல சார். ஒரு நிமிஷம் சார். ஓ போய் பேசு. போறவி, நீ வா. சார் சொல்லுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த வீட்டை நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்க எப்படி வாங்க முடியும்? வாஜர்கிட்ட அவ்வளவு பணம் இல்லங்கிறது எனக்கு தெரியுமே. உங்களுக்கு உடனடியா எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஒரு 20-25 லட்சம் ரூபாய் வேணும். அப்பத்தான் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் முடிக்க முடியும். மீதி பணத்தை கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க. முடியுமா உங்களால? முடியும்னா சொல்லுங்க தம்பி, எனக்கும் சந்தோஷம்தான். வாஜர்க்க செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நீங்க பிளான் பண்ணி சொல்லுங்க, நாளைக்கு காலையில நான் போன் பண்றேன். வர ரவி. நீ பாட்டுக்கு சொல்லிட்டா, இப்ப பணத்துக்கு என்ன பண்றது? எல்லாரும் உட்காந்து பேசுவோமே. சிறுவாபுரி முருகன் கோயில்ல போய் வேண்டிக்கிட்டா வீடு கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் ஒரு தடவை போயிட்டு வருவோம். இந்த வீடு நம்மளை விட்டு போக கூடாது ரவி.
நிவீன் அம்மா பணத்தை பிரச்சனை பண்ணாம கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நிம்மதியா போயிடும். அம்மா வேற வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க, வாங்கறதுக்கான சூழ்நிலையும் வந்துருச்சு. வாங்கிட்டோம்னா பெரிய விஷயம். நம்ம பணத்தை தானே கேட்க போறோம், கடனா கேட்க போறோம். சூழ்நிலைய சொல்லுவோம், நிச்சயமா கிடைக்கும். குடுக்கலன்னா வேற மாதிரி வாங்குவோம். டேய் நீ அமைதியா, நான் பேசிக்கிறேன். விஷயம், ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க. நான் அவசரமா வெளியில கிளம்பணும், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கிளம்புங்க. நான் அவசரமா வெளியில கிளம்பணும், எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், கிளம்புங்க. என்னக்கா வந்தவங்க கிட்ட மரியாதை இல்லாம பேசுறாரு? அமைதியாரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். உங்ககிட்டதான்டா சொல்லிட்டு இருக்கேன், சொன்னா புரியலையா? கிளம்புங்க. ஒரு சின்ன எமர்ஜென்சி, நாங்க வாடகை இருக்கிற வீட்டை ஓனர் விற்க போறாரு, அதை நாங்க வாங்கிடலான் இருக்கோம். அவர் உடனே அட்வான்ஸ் கேக்குறாரு. காவிய மெடிக்கல் சீட்டுக்காக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். பணம் என்கிட்ட இல்லையே, நான் மினிஸ்டர் கிட்ட கொடுத்தேன், அது சிஎம் கிட்ட போயிடுச்சு. சரி, இந்த வருஷம் முடியல, இப்ப என்ன அவசரம்? அடுத்த வருஷம் சீட் வாங்கி தரேன். இப்ப எனக்கு மெடிக்கல் சீட் எல்லாம் வேண்டாம், பணம் தேவைப்படுது. அடுத்த வருஷத்தை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இப்பதானே சொன்ன என்கிட்ட பணம் இல்லைன்னு? நீ என்கிட்ட கேக்குற மாதிரி நான் மினிஸ்டர் கிட்டயோ சிஎம் கிட்டயோ போய் பணத்தை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்க இப்ப பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. இப்படி திடீர்னு வந்து ஒரு கதையை சொல்லி என்கிட்ட பணம் வாங்கலான்னு நினைக்கிறீங்களா, இல்ல நான் உங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறீங்களா? எங்க பணத்தை கொடுங்க சார், நாங்க போனோம், அவ்வளவுதான். பணம் இல்ல, அவசரம் சார். ஓ அவசரத்துக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு வேலை இருக்கு. இப்ப கிளம்ப போறியா இல்லையா? ஏய் கிளம்புங்கடா. பணம் இல்லாம நாங்க போக முடியாது. என்ன மிரட்டுறியா? ஹலோ, அவர் எங்க மிரட்டினாரு? எங்க சிச்சுவேஷன் தானே சொல்றாரு. நானும் என் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன்ல, கிளம்புடா இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை வரும்? டேய் நீ சும்மா இரு ரவி, என்னங்க பிரச்சனை வரும்? பாக்குறியா? போன் பண்ணா நாலு பேர் வருவாங்க, அடிச்சு தூக்கி வெளியில போடுவாங்க. பணவா சும்மா மிரட்டாதீங்க, ஏசி எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓ அதான் உன் பெருமையா? அந்த தைரியத்துல தான் பேசிட்டு இருக்கியா? அவரால ஒண்ணு கிழிக்க முடியாது, போய் கம்ப்ளைண்ட் கொடு. இது சிவில் கேஸ், கோர்ட்ல பாத்துக்கறேன். வேணாங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என்ன கை கிட்டி பேசுற, வெளியில போடா. ஏய் மேல கை வச்சா வேற மாதிரி ஆயிடும். பேசி எடுத்து மண்ணை உடைச்சிரலாம், போடவல்ல. வா மகேஷ். ஏய் என்னடா ஓவரா பேசுற, ஓடிடு. இல்ல கந்து வெட்டிக்கு விட்டு என்ன தூக்கி உள்ள போடுறேன். உங்களுக்கு ஏசியா தெரியும்னா எனக்கு மினிஸ்டர் தெரியும்டா, பாக்கலாமா? யோ பாக்கணும்னா நீ போய் பாரியா, நாங்க எதுக்கு பாக்கணும்? பணத்தை கூட நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். மகேஷ் சொல்றது கேளு வேண்டாம், இப்ப அமைதியா இரு, அப்புறம் வச்சுக்கலாம். என்னது அப்புறமா வச்சுக்கிறியா? போடா போய் பத்து பேரை கூட்டிட்டு வா, இந்த வெங்கட் ஒத்தைய சமாளிப்பேன். உனக்கு எதுக்குடா பத்து பேரு, நான் ஒருத்தனை போதும், வரியா? போடா வா. மகேஷ் வா. பணம் வாங்காம எப்படி போறது? வான்னு சொல்றல வா. என்னடிங்க உனக்கு சீக்கிரம் ஒரு வழி பண்றேன். எதுதான் பேசுற, கொன்றுவேன், கூட்டிட்டு போடி.